உயிர் ஒரு உடலை பற்றி முழுதுமாக உணர்வதற்குண்டான தடையே என்ன அப்படின்னா, அந்த உயிர் அல்லது அந்த பொருளை பற்றிய அந்த அறிவு தான், அந்த டேட்டா தான். எவன் தைரியமா இருக்கிறானோ அவங்க தான் பிரபஞ்சம் ஞானத்தை கொடுக்கும். ஏன் பிரபஞ்சம் அவனுக்கு தான் ஞானத்தை கொடுக்குது? தைரியமானவனுக்கு, தைரியமானவன் தான் என்ன டேட்டா வந்தாலும் என்ன காட்சி வந்தாலும் அதை பாதர் பண்ணாம தைரியமா டிராவல் பண்ணுவான், அடுத்து முன்னோக்கி போவான். ஒரு வீட்டுக்காக அவ்வளோ பெரிய சண்டை போட்டிருப்பீங்க, அந்த உணர்வுகளை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே பில்டிங் இல்லை, அங்கே வீடும் இல்லை, அங்கே நிலமும் இல்லை, அங்கே நீங்களும் இல்லை, அங்கே எவனும் இல்லைன்றது அப்புறம் தான் தெரியும். ஒரு காமெடியாக இருக்குமா இருக்காது அவங்களுக்கு. ஞானம் அடைஞ்சாதான் இங்கே இருக்கிற எதுவும் உண்மை இல்லைன்றது தெரியும். ஞானம் அடையாத வரைக்கும் உண்மைன்றது தெரியும். உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதை அடையணும்னு சொல்லி உங்கள் ஆசை போராடும். இதனால்தான் தன்னை அறிந்து விடுங்கள் என்று கூறுகிறோம். எப்போ தன்னை அறிஞ்சிருந்தீங்களோ ஆசை வராது. ஏன் ஆசை வராது? நிலை இல்லாத பொருள் இல்லாத பொருள் மேலே கிறுக்கு பையனுக்கு தாங்க ஆசை வரும். புத்திசாலிக்கு எப்படி ஆசை வரும்? குருவேஸ்வரனும் நான் திருப்பூர்லேருந்து கீர்த்தனா. நம்ம பரம்பரை ஃபவுண்டேஷனில் மகாவிஷ்ணு குருஜியோட கிளாஸ் அரன் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே டோட்டலாக நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. என்ன தான் நம்ம வந்து லைஃப்பில் போல்டாக சில சுச்சுவேஷன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி வந்தாலும் ஃபேஸ் பண்ணாலுமே எனக்குள்ளே ஒரு லெவல் ஆஃப் ஹெசிடேஷன், ஒரு லெவல் ஆஃப் ஃபியர்னஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இவரோட வீடியோஸ் பார்க்க டோட்டலாக அது சேஞ்ச் ஆச்சு. என்னால் இதை ரிலீஸ் பண்ண முடியுது, எனக்குள்ளேயே அது வந்து சேஞ்ச் ஆகுது. நான் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது குருஜி கிட்ட தீட்சை வாங்கின டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிவைன், ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது உண்மையாலுமே எல்லாருமே இருந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். A true guru will remove all the darkness and show you the path to clarity. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மகாவிஷ்ணு குருஜியை பொறுத்தவரை 200% உண்மைன்னு நான் சொல்வேன். குருவேஸ்வரனும் தேங்க்யூ. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என் பரம்பொருள் யோகம் ஃபவுண்டேஷன், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை தான் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. வந்தீங்கன்னா சந்தோஷம், தீட்சை கொடுக்க போகிறோம் இல்லையா? உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ, மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ இந்தியாலேயோ, டைம் எடுத்து முதல்ல போய் தீட்சை வாங்கிடுது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதோட வேல்யூ இப்போ புரியாது. குருடங்கையில் தங்கக்கட்டியை கொடுத்து ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா? குருடனுக்கு தங்கம்னு தெரியுமா? தங்கத்தோட வேல்யூ தெரியுமா? எங்கே கொண்டு போய் விற்கணும்னு தெரியுமா? இல்லை வித்துட்டா தான் பணத்தை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருவானா? யாரும் உதவி இல்லாமல் புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு இப்போ இதோட வேல்யூ புரியாது. நீ முதல்ல பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் புரியலைன்னா புரியாது. இதுல இவ்வளவு இருக்கான்றதே உங்களுக்கு அப்புறம் தாங்க தெரியும், இல்லாட்டினா உங்களுக்கு தெரிய வராதுங்க. அது வரைக்கும் உங்களை ஏமாற்றி விடும், ஏமாற்றி விடும். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பாதையில நீங்க ஸ்ட்ராங்கா டிராவலே பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன் நினைக்கிறீங்களோ அங்க தாராளமாக தீட்சை வாங்கி முதல்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு டைம் இல்லை, எப்ப போய் சேர போறோம்னு தெரியாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டா பதில் இருக்கா? அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிட்டா, ஒரு எக்ஸாம்பிள் கேட்குற அடுத்த 10 நிமிஷத்துல இப்போ நீங்கள் செத்துருவீங்க. முக்திக்கு உண்டான பாதை என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? மறுபடியும் பேயா சுத்திட்டு இருப்பீங்கன்ற இங்க ஒரு பெயின், இங்க பெயின் மட்டும் இல்லாம மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு மறுபடியும் பெயின். ஏன்னா லேட் ஆகும், அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு உடனே எல்லாம் கிடைக்காது. அப்படியே அடுத்த பாடி கிடைச்சாலும் மறுபடியும் குழந்தையில இருந்து 12-13 வயசு வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணணும். ஏன்? அப்பதான் தெளிவு வரும். அதுக்கப்புறம் அந்த வயசுக்கு அப்புறம் வளர்ந்து 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 அனுபவம் வரும். செருப்படி வாங்குவீங்க, மிதி வாங்குவீங்க, அசிங்கப்படுவீங்க, அவமானப்படி தேவையாது. இது பண்ணணுமா? அது வேணுமா? அது உங்களுக்கு வேணுமா? Do you think, do you really need this? இம்பார்ட்டன்ஸை மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். இம்பார்ட்டன்ஸை இன்னும் நீ இதுக்கே வச்சுட்டீங்கன்னா மாறாது. ஏன்னா உங்களுக்கு ஆசை இது மேலே தான் இருக்கு, இது மேலே திரும்பலை. இப்போ ஆசையை இது மேலே ஏற்படுத்தணும். எப்போ ஆசை வரும் இது மேலே? ஏன் சாப்பிடணும்னு தோணுது? அந்த அந்த சுகம், டேஸ்ட்டு சுகமாக இருக்குது, அதனால் அது வேணும்னு தோணுது. ஏன் செக்ஸ் வச்சுக்கிறீங்க? செக்ஸ் வச்சுக்கிட்டா சுகமாக இருக்குது. அப்போ அந்த கிரேவிங் ஏன் வருது? சுகத்தினால வருது. அப்படித்தானே சரணும்? இப்போ கடவுள் மேலே கிரேவிங் வரணும், என்ன பண்ணுவீங்க? மெடிடேஷன் பண்ணலாம், வராது கிரேவிங். மெடிடேஷன் பண்ணால் மெடிடேஷன் வேணால் வரும், கிரேவிங் எப்படி வரும்? கடவுள் மேலே எப்படி கிரேவிங் வரும்? சின்ன சின்ன ஆசையெல்லாம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம், உடனே முடியாது. கடவுள் மேலே எப்போ உங்களுக்கு கிரேவிங் வரும் அப்படின்னா, அவருடைய அருமை பெருமைகளை நினைக்க நினைக்க தான் கிரேவிங் வரும், இல்லைன்னா வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய இது எப்படா நான் நம்புறது? அப்படி தானே? சரி ஓகே,
இப்போ லேகாவு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? முன்ன பின்ன லேகாவை பற்றி எதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. 5% சொல்லுங்க. அப்புறம் அழகா இருக்க, அழகாவும் இருக்காங்க. சரி, அப்புறம் அப்புறம் ஒரு பொருள் அல்லது ஒரு உயிர் ஒரு உடலை பற்றி முழுதுமாக உணர்வதற்குண்டான தடையே என்ன அப்படின்னா, அந்த உயிர் அல்லது அந்த பொருளை பற்றிய அந்த அறிவு தான், அந்த டேட்டா தான். நீங்க ஒருத்தனை எப்படி வேல்யூ பண்றீங்கன்னா, ஒருத்தனோட அறிவு ஒருத்தனுடைய டேட்டா வச்சே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியவன் சின்ன இந்த கேம்ல இருந்தெல்லாம் வந்துருங்க சீக்கிரம் வெளியே. குழந்தைங்க விளையாடக்கூடிய கேமுகள்லாம் இதில் ஒரு பில்டப் வேறு. ஒருத்தனை பற்றி வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதில் பெருமை என்னங்க இருக்காது. சின்ன வேலைங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை தாண்டி நாம் இன்னும் பயணம் செய்ய வேண்டிய தூரம் என்பது இருக்கிறது. இது போல தான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, எப்படி இப்போ லேக்காவை பற்றி ஒரு டேட்டா நான் கொடுத்த உடனே உங்களால் பழைய லேக்காவாக பார்க்க முடியாதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு டேட்டா வந்து இறைவன் வந்து வச்சிருக்கிறார். அந்த ஒரிஜினல் டேட்டாவை இப்போ அவர் உங்களுக்கு காட்டணும்னாலே முதல்ல அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கணும். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பக்குவத்தில் இருக்கணும். எப்போ அது பெயின் கொடுக்கும், உங்களுக்கு சஃபர் பண்ணுமோ, உங்களுக்கு அந்த டேட்டாவை காட்ட மாட்டார். ஏன், லேக்காவை தப்பாக நினச்ச மாதிரி உங்களை நீங்களே தப்பாக நினச்சிருவீங்க. எப்போ தப்பாக நினச்சிருங்களோ டிப்ரெஷன் ஆயிருவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க, கடுப்பாயிருவீங்க, செத்து போயிருவீங்க சீக்கிரம். யாருக்கு பிரபஞ்சம் ஞானத்தை கொடுக்கும், எவன் தைரியமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் பிரபஞ்சம் ஞானத்தை கொடுக்கும். ஏன் பிரபஞ்சம் அவனுக்கு தான் ஞானத்தை கொடுக்குது தைரியமானவனுக்கு? ஏன் பிரபஞ்சம் தைரியமானவனுக்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கிறது என்றால், தைரியமானவன் தான் என்ன டேட்டா வந்தாலும் என்ன காட்சி வந்தாலும் அதை பாதர் பண்ணாமல் தைரியமாக ட்ராவல் பண்ணுவான், அடுத்து முன்னோக்கி போவான். தைரியம் இல்லாதவன் அதே இடத்தில் நின்று விடுவான், இல்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்வான். ஏனென்றால் உண்மை இங்கே இருக்கும் பல பேருக்கு பிடிப்பதில்லை. ஒரு கணவன் காமிச்ச லவ் போயின்னாவே சூசைட் பண்ணிக்கிறீங்க. இங்கே இருக்கிற எந்த பொருளும் உண்மை இல்லைன்றது தெரிஞ்சால் சூசைட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? நீங்கள் கண் இப்போ சொல்கிற வரைக்கும் பண்ணிக்க மாட்டீங்க. அதை உணர்ந்துட்டீங்கன்னா பண்ணிடுவீங்க, பார்த்துட்டீங்கன்னா பண்ணிடுவீங்க. நீ ஏட்டா ஒன்றுமே இல்லாத கடை இவ்வளோ நாள் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு அசிங்கமான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். ஒரு வீட்டுக்காக அவ்வளோ பெரிய சண்டை போட்டிருப்பீங்க, அந்த உணர்வுகளை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே பில்டிங் இல்லை, அங்கே வீடும் இல்லை, அங்கே நிலமும் இல்லை, அங்கே நீங்களும் இல்லை, அங்கே எவனும் இல்லைன்றத அப்புறம் தான் தெரியும். ஒரு காமெடியாக இருக்குமா இருக்காது அவங்களுக்கு. அட என்னடா அது, இத்தனை வருஷம் இதுக்காக நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம். இதனால தான் சொல்கிறேன், ஞானம் அடைய வேண்டும். ஏன் ஞானம் அடையணும்? ஞானம் அடைஞ்சாதான் இங்கே இருக்கிற எதுவும் உண்மை இல்லைன்றது தெரியும். ஞானம் அடையாத வரைக்கும் உண்மைன்றது தெரியும். உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதை அடையணும்னு சொல்லி உங்கள் ஆசை போராடும். இதனால்தான் தன்னை அறிந்து விடுங்கள் என்று கூறுகிறோம். எப்போ தன்னை அறிஞ்சிடுறீங்களோ ஆசை வராது. ஏன் ஆசை வராது? நிலை இல்லாத பொருள் இல்லாத பொருள் மேலே கிறுக்கு பையனுக்கு தாங்க ஆசை வரும். புத்திசாலிக்கு எப்படி ஆசை வரும்? புரியுதா? இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சினிமா டெக்னிக்லயே உங்களுக்கு புரிய வைக்கலாம், புரியாது. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்மை மாதிரியே தெரியுது இல்ல? இங்க பாருங்க, எத்தனை பேர் வீடியோஸ் பாத்திருக்கீங்க? எனி கைண்ட் ஆஃப் வீடியோ லைஃப்ல பாத்திருக்கீங்களா இல்லையா? ஓகே, ஒரு ஷார்ட்ஸுக்கு மேக்சிமம் 60 seconds வீடியோ போடணும், அப்படித்தானே? 1 செகண்டுக்கு இப்போ ஒரு மூமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க. இப்போ நான் என் கழுத்தை நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு இருந்து இப்படி திருப்புறேன். இதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுது? 1 செகண்ட். இதுக்கு எத்தனை செகண்டு? 1 செகண்டில் திருப்பிட்டேனா இல்லையாங்க? இப்போ நான் அந்த 1 செகண்டில் திருப்பினேன்ல, இது வீடியோ. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கைன்ற திரும்புகிற மூமெண்ட் தெரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அங்கே மூமெண்ட்டே இல்லைங்கிறேன். அது எப்படுறா, அது திரும்புற தெரியுது, எப்படுறா மூமெண்ட் இல்லைங்கிற. இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஒரு வீடியோவில் வரக்கூடிய 1 செகண்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு 24 frames சொல்லுவோம். இதுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸு? விச் மீன்ஸ் 24 images ஒன்றாக சேர்ந்தது 1 செகண்ட் வீடியோ. அப்படின்னா என்ன, இப்போ நான் இங்கேருந்து இப்படி திரும்புகிறேன்னா, இப்போ நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுறீங்கன்னா 24 photos எடுக்கும். அப்படி நான் திரும்பும்போது எத்தனை ஃபோட்டோ எடுக்குது? இப்போ உங்களுக்கு தெளிவில்லாமல் மனம் வேகமாக ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் திரும்புறது மூமெண்ட்ஸு இதெல்லாம் ஏதோ ஆக்டிவிட்டி மாதிரி தெரியுது. நீங்கள் பயிற்சி பண்ணியோ இல்லை ஜீவகாருண்யத்தில் இருந்தோ இல்லை இறை சிந்தனையிலே இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த வீடியோ தெரியாது, தனித்தனியாக இந்த 24 photos தெரியும். மூமெண்ட் கட் ஆயிருங்க. மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமாக தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேமாக தெரியும். அப்போ என்ன ஆகும், பொய்னு தெரிஞ்சிடும் எல்லாமே.
அப்போ இங்கே மூவ்மெண்ட்டே இல்லைன்றது புரிஞ்சிடும். புத்திசாலி மறுபடியும் மூவ்மெண்ட்டை ரசிப்பானா, இல்லை ஐயோ என்னடா மூவ்மெண்ட்டே இல்லை இது இப்படி ஏமாத்திட்டு இருக்கு அப்படி பார்ப்பானா? இப்போ இந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, தனித்தனியாக பிரித்தவுடன் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளோட உண்மைத்தன்மை தெரிஞ்சிடும். அப்படின்னா என்ன, ஒருத்த வந்து பேசுகிறானா எதுக்கு வந்து பேச வரான்றதை அக்கக்கா பிரித்து காட்டும். 24 frames இதுதான் வர்றான், இதுதான் மைண்ட் செட்டு, இங்கேருந்து வரான், இப்படி வரான், அப்படி வரான், காமிச்சிடும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ ஞானம் வந்துருச்சு ஆனால் இப்போ மறுபடியும் அவனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாத மாதிரியே அவனை மதிக்கணும், முடியுமா? அதனால தான் ஞானம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. ஏன், ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அது தெரிஞ்சாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த 24 photos பார்த்தா கூட செமையாக இருக்கே சூப்பராக இருக்கு எப்படி உங்களால் முடியும், ஏன் டைம் பாஸ்க்கு எங்களுக்கும் வேறு வழி தெரியல. இப்போ நீங்கள் எல்லா வேலையிலும் இருப்பீங்க ஆனால் இருக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன, ஒரு செயல்பாடில் இருப்பீங்க ஆனால் அது மேலே உங்களுக்கு பற்று இருக்காது. முத்தம் கொடுப்பீங்க ஆனால் முத்தம் கொடுக்கறதுல அது அந்த அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திருப்திப்படுத்தாது, ஏன்னா அது பொய்ன்னு தெரியும் உங்களுக்கு. கார்ல போவீங்க ஆனா காருக்கு உங்களுக்கு தொடர்பே இருக்காது. காருக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பீங்க, கார்ல தான் கை இருக்கும், கார்ல தான் கால் இருக்கும். என்ன தகரத்தையும் டப்பாவையும் வளைச்சு வச்சிருக்கானு, இது பேர் கார் நேரம் வச்சிருக்கானு இப்படி தோணும் உங்களுக்கு, சத்தியமா தோணும். இதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணும், இந்த காருக்காக நம்ம ஏன் போய் சண்டை போட்டு சாகணும்னு தோணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த புரிதல்லாம் எப்ப வரும்னா, எப்ப நீங்க உங்களுடைய ஆள் மனசுல நான் ஒரு பிச்சைக்காரன்றத வைக்கிறீங்களோ அப்பதாங்க இந்த ஈகோ இல்லாம ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களால அணுக முடியலன்னா அணுக முடியாதுங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 videos மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள், அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.